This video is powered by NVS Aviation Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோ இல்ல, அதுக்கு பதிலா எங்க பார்த்தாலும் இப்போ ஆஃபர் 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 சேல் தான் ஓடிட்டு இருக்கு. தசரா அப்புறம் தீபாவளின்னு நிறைய ஆஃபர் போட்டுட்டே இருக்காங்க. நார்மல் டேஸில் வாங்குறத விட ஆஃபர் டைமில் வாங்கும்போது நம்மளுக்கு ரேட் கொஞ்சம் போல் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி அஃபோர்டபுளாகவும் இருக்கும் ப்ராடக்ட்டு. அதனால் வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்காகவும் வீடியோஸ்க்காகவும் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். என்னென்ன வாங்கினேன்றதை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நிற்கும், நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் 1 ரூபி ஆஃபர் போட்டிருந்தாங்க பலசரக்கு ஜாமான்க்கு. எனக்கு எது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரியுதோ அது மட்டும் வாங்கியிருந்தேன். 4 ஐட்டம் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்பு 100 கிராம். 100 கிராம் எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா 170 ரூபீஸ் போட்டிருக்காங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின விலை 1 ரூபி, ஜிஎஸ்டியோடு சேர்த்து 13 ரூபா வந்துச்சு. ஒருவேளை கிளியரன்ஸ் சேல்க்காக எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்களா, அதுக்காக 1 ரூபி கொடுக்குறாங்களான்னு பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. 2020 வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அதுக்கப்புறம் 1 கிலோ துவரம்பருப்பு வாங்கியிருந்தேன், இதுவும் 1 ரூபி தான். ஜிஎஸ்டியோடு சேர்த்து 14 ரூபா வந்துச்சு. துவரம்பருப்பு எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா 116 ரூபா போட்டிருக்காங்க. நீங்கள் வெளியில் போய் இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது கண்டிப்பாக. அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் 5 கிலோ பாக்கெட் வாங்கியிருந்தேன், அதோடய எம்ஆர்பி பாருங்கள் 445 ரூபா போட்டிருக்காங்க. நான் வாங்கின ரேட் 317 ரூபா தான். ரொம்பவே சூப்பரான டீல் தான் இதுவும். கடைசியாக கோதுமை மாவு 10 கிலோ பாக்கெட் வாங்கியிருந்தேன். மொத்தமே 4 ஐட்டம் தான் வாங்கினேன். எது எனக்கு அஃபோர்டபுள்னு தோணுதோ அது மட்டும்தான் வாங்கினேன். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 10 கிலோ பாக்கெட் வெளியில் வாங்கினோன்னா 465 ரூபா 450 ரூபா இந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். இதில் நான் வாங்கின ரேட் பார்த்திங்கன்னா 393 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதெல்லாமே சூப்பரான ஒரு டீல் தான். வெளியில் நம்ம இந்த ரேஞ்சுக்கு வாங்க முடியாது. எக்ஸ்பைரி டேட்டுமே 1 இயர் கிட்டே இருக்க தான் செஞ்சிச்சு எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. அதனால் நம்பி வாங்கலாம். டட டட டடா, இது என்னோடய ஃபேவரட் ஐட்டம். சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசைங்க இருக்கும். எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவன் வாங்கணும், அதாவது அம்மா அப்பா இல்லை ஹஸ்பண்ட் இவங்க வாங்குறத விட என்னோடய ஓன் ஏர்னிங்ஸில் நானே வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. அது ரொம்ப சில்லியாக தான் இருக்கும், இருந்தாலும் அதுதான் என்னோடய பெரிய ஆசையாக இருந்துச்சு அப்போது. அது இப்போ தான் நிறைவேறுச்சு. பிராண்டு பார்த்தீங்கன்னா IFB, மாடல் நம்பர் 30FRC2 வாங்கியிருந்தேன். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் 17 சில்லரை வந்துச்சு. நான் வாங்கினது 14,000 தான் வாங்கினேன். இதுவுமே அந்த தசரா அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கினதுனால தான் இவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸில் வாங்க முடிஞ்சது. இதுக்காகவே வெயிட் பண்ணி ஆஃபர் செல்ல வாங்கினேன். சரி உங்கள் கூடவே சேர்ந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றக்காக தான் இதை வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட எடுத்து வச்சேன். அதை உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பாக்ஸ் குள்ள நீதா மெஹ்தா செஃபோட குக் புக் ஒன்று இருந்துச்சு. 96 பேஜ் கிட்ட ரெசிபிஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் ஒரு ஒரு ரெசிபிஸாக கூட பார்க்கலாம். அவனில் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. அப்புறம் அவன் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரெசிபிஸ், இந்த அவனில் பண்ணக்கூடிய 100 ரெசிபிஸ் என்னென்ன அப்படின்றத நோட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் பார்க்கலாம், எப்படி பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்யூச்சரில் அவனில் பார்த்தீங்கன்னா சோலோ, கிரில், கன்வெக்ஷன்னு 3 டைப் வரும். இது வந்து ரோட்டிசரி கன்வெக்ஷன், அதாவது 3 டைப்புமே இதில் பண்ண முடியும். 30 லிட்டர்ஸ் அப்படின்றனால ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சூப்பராக இது யூஸ் பண்ணலாம். 1.5 கிலோலேருந்து 1.75 கிலோ சிக்கன் வரைக்கும் இதில் கிரில் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப பெரிய ஒரு அவன் தான் இது. அவனுக்குள்ளே என்னென்ன அசசரிஸ்லாம் வந்துச்சு அப்படின்றது அவனை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதுமே ஒரு மேனுவல் கேட்டலாக் இருந்துச்சு. நம்மளுக்கு இதை பற்றி எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லை இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாலும் அந்த டைமில் அந்த கேட்டலாக் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவன் நம்ம வாங்கினதுமே இன்ஸ்டலேஷனுக்கு ஆள் அனுப்பிச்சிருவாங்க. அவங்க வந்து டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அது முடிஞ்சால் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா க்ரில்லிங் ஸ்டாண்டு, மீடியம் சைஸில் ஒன்று, லார்ஜ் சைஸில் ஒன்றுன்னு 2 கொடுத்துருக்காங்க. தந்தூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா உள்ளே வைக்கிற பிளேட்டு, இது போரஸில் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். ஏன்னா நார்மல் கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது, மைக்ரோவேவ் சேஃப் ஐட்டம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதுவும் க்ரில்லுக்கு யூஸ் பண்ணுறது தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க 2 ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா க்ரில்லு தொங்க விட்டதுக்கப்புறமா ரொம்ப சுடும், அதை நம்ம எடுக்க முடியாது. கடைசியாக அந்த கொக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை போட்டு இழுத்தோன்னா அதை நம்ம சுடாமல் எடுக்க முடியும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது க்ரில்லிங்காக கொடுத்துருக்காங்க, க்ரில்லிங் ஸ்டாண்டு தான் இதுவும். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக அவனோட ஃபுல் வியூ இது தான். சைடில் 2 ரோசாப்பூ அப்படியே ஃபுல் பிளாக்ல, செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக இதை பற்றின எல்லா வீடியோஸும் உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா வசந்தன் கூட தான் வாங்கினேன், 14,000. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஏன்னா நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது எனக்கு 15-16 இந்த ரேஞ்சில் தான் காமிச்சிட்டே இருந்துச்சு. 14,000 எனக்கு நல்ல டீலாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் நம்ம வசந்தன் கூட வாங்கிட்டேன். இது வந்து ஃப்ரீ செட்னு கொடுத்தாங்க அவன் வாங்கினதுக்கு.
அவன் வாங்கும்போதே சேம் பிராண்டோட ஸ்டார்டர் கிட் ஒன்று கிடச்சிது. இதோட எம்ஆர்பி 1499 ரூபா போட்டிருக்காங்க. எனக்கு அந்த 14,000 ரூபாய்க்குள்ளேயே வந்துருச்சு. இது கூட எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது தான், 500 ரூபா அந்த ரேஞ்சில் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான ரொம்ப சூப்பரான ஒரு டீல் தான் எனக்கு இது. இந்த ஸ்டார்டர் கிட்டில் பார்த்தீங்கன்னா 3 சைஸில் பவுல் வருது. ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்குல்ல, இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 850 ml, ரெண்டாவதாக இருக்குது 1450 ml, மூணாவதாக இருக்குது 2000 ml. இந்த 3 சைஸ்லையும் எனக்கு இந்த பவுல் கிடச்சிது. வெளியில் மேட் ஃபினிஷோட, உள்ள கிளாஸி லுக்கோட சூப்பராக நல்ல வெயிட்டான ஒரு பவுல் தான். காசுக்கு ஏற்ற பொருள் தான், காசு கொடுத்து வாங்கினதுல தப்பே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது பவுல் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது என் பையன் ஆன்னு ஆரம்பிச்சிருவான், இதனால் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதுக்காகவே இந்த ஹெட்ஃபோன் தேடி தேடி வாங்கினேன். பட் ரேட்டு எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ரேட்டு குறையுமா குறையுமான்னு பார்த்துட்டு இருந்த டைமில் கரெக்டாக ஆஃபர் போட்டாங்க, உடனே போய் வாங்கியாச்சு. இந்த ஹெட்ஃபோனோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 3990 ரூபா போட்டிருக்காங்க. நான் ஆஃபரில் வாங்கும்போது 2499 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அப்படியும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 2200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். உண்மையாகவே சூப்பரான டீல் எனக்கு. இந்த ரேஞ்சில் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. வீட்டில் யாராவது நம்மளை சத்தம் போட்டால் கூட காதில் இதை மாட்டிட்டு பாவம் போல் மூஞ்சியை மட்டும் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்ருக்கலாம். ஏன்னா வெளியில் நடக்கிற எதுவுமே கேட்க மாட்டேங்குது, ரொம்ப கிளியராக இருக்குது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும். ஹெட்ஃபோனுக்குள்ளே என்னென்ன அசசரிஸ் வரும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கேபிள், அப்புறம் ஒரு ஒயர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு பவுச் கூட கொடுத்துருந்தாங்க. எங்கே போனாலும் நம்ம பாக்ஸ் தூக்கிட்டே சுத்த முடியாது, அதனால் அந்த பவுச் உள்ள போட்டு முடிச்சு போட்டு சுற்றிட்டே இருக்க வேண்டியது தான். ஃப்ளிப்கார்ட்டில் இப்போயுமே 1 ரூபி ஆஃபர் இருக்குது. ஒரு ஒரு டைம்லேயும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் 1 ரூபியில் போடுவாங்க. உங்களுக்கு எது அஃபர்டபுள்னு தோணுதோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 1000 ரூபீஸ்க்கு மேலே வாங்கினோம்னா ஷிப்பிங் கூட ஃப்ரீ தான் வரும். 1000க்கு கம்மியாக வாங்கினா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஷிப்பிங்க்கு. ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் தூக்கக்கூடாது. நம்மளுக்கே தெரியும் எதது கரெக்டான ரேட்டில் போட்டிருக்காங்கன்னு. அதை மட்டும் தான் வாங்கணும் எப்போயுமே, அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு பார்த்து வாங்குங்க. அப்புறமா ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன் கேமராக்காக. வெளில போகிற எல்லா இடத்துக்குமே கேமரா தூக்கிட்டு போக முடியாதுல, அதுக்காக மொபைல் கேமரா யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன். மாடல் பார்த்தீங்கன்னா நோக்கியா 7.2, ரேஞ்ச் 19599 வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. மொபைல் குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, கிளியராக இருக்குது இமேஜஸ்லாம். லாஸ்ட் 2 வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோர்க்கு நடு சொர்க்கம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி